ஐபிசி தமிழா டொரண்டோ 2019 June 29 மறந்துடாது. வணக்கம். இது இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை வழங்கும் செய்தி பார்வை. முதலாவது செய்தியாக, நாட்டில் இந்த வருடத்தில் இதுவரை 22,283 டெங்கு நோயாளர்கள் இன்னும் காணப்பட்டுள்ளார்கள் என்று சுகாதார பிரிவினர் அறிவித்துள்ளார்கள். கூடுதலான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் இன்னும் காணப்பட்டுள்ளார்கள். இதன் எண்ணிக்கை 4,800 ஆகும். இரண்டாவது கூடுதலான டெங்கு நோயாளர்கள் கம்பக மாவட்டத்தில் இன்னும் காணப்பட்டுள்ளார்கள். யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது. 1928 ஆண்டின் பின்னர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மிக கூடுதலான டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். நாடளாவிய ரீதியில் கூடுதலான டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்ட 3வது மாவட்டமாக யாழ்ப்பாணம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 33 அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தி ஒன்றும் வெளியாகியுள்ளது. இன்னொரு செய்தியாக, சிங்களவர்களின் சனத்தொகையை மட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் சுகாதார அமைச்சின் கீழ் உள்ள அரச குடும்ப நல சுகாதார பிரிவு ஈடுபட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகமன்வில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் கூறுகையில், சிங்களவரின் சனத்தொகை கட்டுப்படுத்தும் வகையிலான திட்டமிடப்பட்ட செயல்பாடு குறித்து தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இதனை அடிப்படைவாதிகள் செய்யவில்லை. இந்த திட்டமிட்ட செயலில் சுகாதார அமைச்சின் கீழ் உள்ள அரச குடும்ப நல சுகாதார பிரிவே ஈடுபட்டுள்ளது. இரண்டாவது குழந்தையை பெற்றுக்கொள்ள வைத்தியசாலைக்கு செல்லும் தாய்மாரை குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளுமாறு தாதியர்கள் கடுமையாக நிர்பந்திக்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளார் என்ற செய்தி ஒன்றும் வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக, மட்டக்களப்பு வவுணதேவி மணற்பட்டி பிரதான வீதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற வீதி விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் பலியாகியுள்ளார். புதுமண்டபத்தடியைச் சேர்ந்த 62 வயதுடைய 5 பிள்ளைகளின் தந்தையான சீனி தம்பி தவராசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் புதுமண்டபத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் தனது மோட்டார் சைக்கிளுக்கு பெட்ரோல் நிரப்பிவிட்டு பிரதான வீதிக்கு செல்கையில் பிரதான வீதியால் வேகமாக வந்த மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது. இதில் சீனி தம்பி தவராசா சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். மற்ற மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து தொடர்பில் வவுணதீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று செய்தியொன்றும் வெளியாகியுள்ளது. இன்னொரு செய்தியாக, இலங்கையில் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான ஒற்றுமையின்மை காரணமாக பொதுமக்களுக்கான பாதுகாப்பு விடயத்தில் பிரச்சினை தோன்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் தாம் அவதானம் செலுத்தியுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையர் மிச்சேல் பெசல்ட் தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் 41வது அமர்வை ஆரம்பித்து வைத்து நேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2 மாதங்களுக்கு முன் இலங்கையில் இடம்பெற்ற தாக்குதல்கள் காரணமாக பதட்ட நிலை தோன்றியுள்ளதாக ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல்களுக்கு முன் மேற்கொள்ளப்பட்ட எச்சரிக்கைகள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அதேவேளை அவசரகால சட்டம் குறுகிய காலத்தில் தளர்த்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதலுடன் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புக்கு தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை என முன்னாள் அமைச்சர் ரவு ஹக்கீம் தெரிவித்துள்ளார். நாடு முன்னோக்கி செல்ல வேண்டுமென்றால் இது தொடர்பில் சரியான விசாரணையொன்று அவசியமாகும். இது ஐஎஸ் அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் என நான் எண்ணவில்லை. தாக்குதலின் பின்னணியில் கண்ணுக்கு தெரியாத சக்தி ஒன்று உள்ளது. அண்மையில் உதயகமன் விழா மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்திற்கு தரவு ஒன்றை கொடுத்து சென்றிருந்தார். அதில் 1 முதல் 14 வயதுடைய முஸ்லிம் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கமன்வில குறிப்பிட்டுள்ளார். எனினும் இதுகுறித்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்திடம் தொடர்பு கொண்டு இதுகுறித்து விளக்கம் கேட்டேன். அவ்வாறான அதிகரிப்பு இல்லை, இது போலியான தகவல் என தெரிவித்தார். 1881 ஆண்டு முதலாவது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அப்போது காணப்பட்ட பௌத்த மக்களின் எண்ணிக்கையில் 100 வீதம் அதிகரித்துள்ளது. முஸ்லிம் மக்களின் எண்ணிக்கையில் எந்தவித அதிகரிப்பும் ஏற்படவில்லை என தெரிவித்தனர் என அவர் மேலும் தெரிவித்தார். கண்டி தெல் தொட்டை பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே ஹக்கீம் இந்த தகவல்களை வெளியிட்டார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது.
மற்றொரு செய்தியாக, இலங்கையில் 30 தொடக்கம் 70 வயதுக்கு இடைப்பட்டவர்களில் 117 வீதமானோர் தொற்றா நோய்களில் பாதிக்கப்பட்டு குறைந்த வயதிலேயே உயிரிழக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக புதிய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்த தகவலை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வைத்திய பீடத்தின் சிறுவர் நோய் தொடர்பான சிரேஷ்ட பேராசிரியர் பூஜித விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார். இலங்கையில் தொற்றா நோய் பாதிப்பு ஏற்படுவதற்கு பிரதான விடயமாக குழந்தை பருவத்தில் ஏற்படும் உடல் பருமன் என தெரியவந்துள்ளது. இதனால் பெற்றோருக்கு முன்னாள் பிள்ளைகள் உயிரிழப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தை பருவ உடல் பருமன் நோயினால் இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், இரத்தத்தில் அளவு குளுக்கோஸ், சிறுநீரக நோய் உட்பட பல விடயங்கள் காரணமாக இந்த உயிரிழப்புகள் ஏற்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னொரு செய்தியாக, என் மீது எந்த குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படாத நிலையில் ஏன் ராஜினாமா செய்தீர்கள் என்று கேட்கின்றனர். முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான அடக்குமுறை முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும், அதற்கான உத்தரவாதம் கிடைக்கப்பெறாமல் மீண்டும் அமைச்சு பதவிகளை பெறுப்பிப்பதில் எந்த பிரயோசனமே இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஹாக்கிம் தெரிவித்தார். காண்டே தெல்தொட்டை கிராமிய குடிநீர் வழங்கல் திட்டங்களை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கௌரவ அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அங்கு தொடர்ந்தும் உரை நிகழ்த்திய ரவுஹாக்கிம் மேலும் கூறியதாவது, எங்களுக்குள் ஒழித்துக் கொண்டிருக்கும் பாவிகள் சிலர் செய்த பயங்கரவாத செயலினால் அப்பாவிகள் பலர் இன்று சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் முஸ்லிம்களுக்கு எதிராக வேண்டுமென்று அநியாயங்கள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. முஸ்லிம்களை வம்பிக்கு இழுக்கின்ற பல விடயங்கள் அரங்கேறி வருகின்றன. இவற்றுக்கெல்லாம் தீர்வு காணாமல் அரசாங்கத்துடன் சேர்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. பெண்களின் ஆடை விடயத்தில் தேவையில்லாத சுற்று நிருபத்தை கொண்டு வந்துள்ளதால் அரசு தொழில்களில் இருக்கிற முஸ்லிம் பெண்கள் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாரத்திற்குள் அதை நிவர்த்தி செய்ய வேண்டுமென நாங்கள் அரசாங்கத்திடம் வலுக்கட்டாயமாக சொல்லியிருக்கிறோம். குறித்த சுற்றுநிருபம் திருத்தப்பட்டு முஸ்லிம் பெண்களின் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்பது நாங்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகளில் ஒன்றாகும். முஸ்லிம்கள் மீதான பாரபட்சம் நிறுத்தப்படவில்லை என்றால் நாங்கள் எந்த முகத்துடன் அரசாங்கத்தில் இருப்பது என்ற கேள்வியை அவர்களிடம் கேட்கிறோம். இந்த விடயத்தில் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து தீர்வை பெற்றுத்தருவோம் என்ற உத்தரவாதத்துடன் தான் எமது அமைச்சர்கள் இருவர் பதவிகளை மீள பொறுப்பேற்றிருக்கிறார்கள். நாங்கள் அரசாங்கத்துக்குள் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் சமூகத்தின் நன்மைக்காக எடுத்த தீர்மானத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் கூட்டாக ஒருமித்து செயல்படுவோம். இலங்கையில் சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான அநியாயங்களை சர்வதேச சமூகம் அவதானமாக பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் எங்களது கோரிக்கைகளை அரசாங்கத்திடமும் பாதுகாப்பு தரப்பினரிடமும் அழுத்தமாக முன்வைத்திருக்கிறோம். இனி அட்டகாசம் செய்பவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். எடுத்ததற்கெல்லாம் உண்ணாவிரதம் இருப்பவர்களின் அட்டகாசங்களை கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் பாதுகாப்பு படையினரை வைத்திருப்பதில் இந்த அவசரகால சட்டத்தில் எந்த பிரயோசனமும் இல்லை. 3வது மாதமாக அமல்படுத்தப்பட்டுள்ள இந்த அவசரகால சட்டத்தை இனிமேலும் நீடிக்கவிடக் கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறோம். அவசரகால சட்டம் எதற்கு தேவைப்பட்டதோ அதை தேவை முடிந்துவிட்டது. இனியும் இதை நீடிப்பதாக இருந்தால் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு தருவதாக அது இருக்க வேண்டும். ஆனால் அந்த நிலைப்பாட்டை அண்மை காலங்களில் காணவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். தற்போதைய அரசாங்கம் பல விடயங்களில் அசமந்தப்போக்குடன் நடப்பதாக விமர்சனங்கள் இருக்கின்றன. அதற்காக இன்னும் ஒரு அரசாங்கம் வந்து இந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. கடந்த அரசாங்கத்தில் நடந்த விடயங்களை இன்னும் மறக்கவில்லை. எந்த அரசாங்கம் வந்தாலும் சிறுபான்மை சமூகங்கள் மீது பாரபட்சம் காட்டப்படக்கூடாது என்பதில் நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்கிறோம். சிறுபான்மைக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு எதிராகத்தான் நாங்கள் போராட்டத்தில் இறங்குகிறோம். நிச்சயம் இதற்கு விடிவு காலம் கிட்டும். இதற்கான தீர்வு விடயத்தில் சரியான தெளிவில்லாமல் வலிந்து போய் அமைச்சு பதவிகளை பெறுவதால் எங்களது கௌரவம் பாதிக்கப்படுவது மாத்திரமல்ல சமூகத்தின் எதிர்பார்ப்பும் நிறைவேற்றப்படாமல் போய்விடும். என் மீது எந்த குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படாத நிலையில் நீங்கள் ஏன் ராஜினாமா செய்தீர்கள் என்று சக அமைச்சர்கள் என்னிடம் கேட்கின்றனர். குற்றம் இழைத்தவர்களை கைது செய்யாமல் இருப்பது மிகவும் மோசமான விடயம். சிறு கும்பல் செய்த வேலைக்காக முழு சமூகமும் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படும் நிலைமை முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும். குருநாகல், புத்தளம், கம்பஹா மாவட்டங்களில் சேதமாக்கப்பட்ட பள்ளிவாசல்களும் வீடுகளும் புனரமைக்கப்பட வேண்டும். அவற்றை செய்யாமல் நாங்கள் அமைச்சரவையில் இருக்க முடியாது. ஏனைய இடங்களில் எவ்வாறு நஷ்டஈடு கொடுத்து கட்டி முடித்தீர்களோ அதே போன்று இங்கும் செய்யப்பட வேண்டும். அதை செய்யாமல் நாங்கள் கதிரிகளில் போய் உட்கார முடியாது என்பதே எங்களின் நிலைப்பாடு என அவர் மேலும் கூறியுள்ளார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக, ஆஸ்திரேலிய தம்பதி ஒருவருக்கு தத்து கொடுக்கப்பட்ட நிலானி எனும் பெண் பல வருடங்களின் பின் சொந்த தாயை தேடி கண்டுபிடித்துள்ளார். 34 வருடங்களின் பின்னர் ஆஸ்திரேலியாவிலிருந்து தாயை தேடி இலங்கை வந்த மகள் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. 1984 ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரத்தை நோக்கிச் சென்ற மகளே தற்போது இலங்கையில் தாயை தேடி வந்துள்ளார்.
வறுமையின் காரணமாக குழந்தை பிறந்த 2 வாரத்தில் வெளிநாட்டு தம்பதிக்கு தத்து கொடுத்ததாக குறித்த பெண்ணின் தாயார் தெரிவித்துள்ளார். பிள்ளைகளுக்கு உணவு வழங்குவதற்கு கூட வழியில்லாமல் தான் தந்த பிள்ளைகளை ஆஸ்திரேலியா தம்பதிக்கு வழங்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது என்னிடம் வந்துள்ள மகளை வெளிநாடு மீண்டும் அனுப்ப விரும்பவில்லை. எனினும் அவர் அங்கு பணிபுரிவதால் அதனை தடுக்க முடியவில்லை. தற்போது நீலானி என்ற பெயரில் உள்ள குறித்த பெண் தனது பிள்ளைகளுடன் இலங்கையில் உள்ள தாயை பார்க்க வருகை தந்துள்ளார். தாய் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பியமையினால் தன்னிடம் இருந்த தகவல்களின் அடிப்படையில் தாயை தேடியதாக மகள் நிலானி குறிப்பிட்டுள்ளார். தான் தற்போது தனக்கு உயிர் கொடுத்து தாயை கண்டுபிடித்தமை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்று செய்தியும் வெளியாகியுள்ளது. இன்றைய செய்தி பார்வை இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய செய்தி பார்வையுடன் சந்திக்கிறோம்.